ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் வெல் யூடியூப் சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாக்கும் நடக்கக்கூடிய கடைசி ஒரு நாள் போட்டி, இந்த கடைசி ஓடிஐ மேட்சுக்கான ஒரு ஃபுல் பிரிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ரெண்டு டீமுமே தலா இரண்டு போட்டிகளை வந்து வின் பண்ணி இப்போ சமநிலையில் இருக்காங்க. இந்த மேட்சை வின் பண்ணுறவங்க சீரீஸை வந்து வின் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அந்த முக்கியமான ஒரு மேட்சுக்கான ஒரு பிரிவு தான் பார்க்க போகிறோம். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே இங்கிலாந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யங் பிளேயர்ஸை மட்டுமே வச்சு, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை மட்டுமே வச்சு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே ப்ளே பண்ணியிருக்காங்க. முதல் இரண்டு மேட்ச் வந்து அடி வாங்கினாலும் கடைசி ரெண்டு மேட்ச் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து ப்ளே பண்ணி வின் பண்ணிட்டாங்க. தன்னோட ஹோம் கிரவுண்டை விளையாடுறத வந்து நிரூபிச்சிட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஒரு ஃபுல் ப்ரீவியூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லாரும் டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் குபேரா ஃபேண்டஸியில் ஜாயின் பண்ணலைனாலும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து நம்ம சேனல் நேம் தான் தமிழ் வெல். ஸ்மால் லீக்ஸ்க்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஸ்மால் லீக்ஸ் எல்லாம் தாண்டி நம்மளோட யூசர்ஸ் எல்லாருமே மோஸ்ட் இதில் ஒரே ஒரு பிளேயரை மட்டும் பிக் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த டியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதில் என்ன அப்படின்னா ஒரு அஞ்சு பிளேயர் அவங்களே ஒரு மேண்டரியாக கொடுத்துருப்பாங்க. அந்த அஞ்சு பிளேயர்லேருந்து உங்களோட ஆப்புடன் யாரை பிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அஞ்சு பிளேயரை கொடுத்துருக்காங்க, ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், இப்படி ஒரு அஞ்சு பேரை கொடுத்துருக்காங்க. உங்களோட ஆப்புனன் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல விராட் கோலி தான் ஒரு நிறைய ரன்ஸ் அடிப்பாருன்னு தோன்ற உடனே உங்களோட ஆப்புடன் என்ன பண்ணுறாரு, விராட் கோலியை பிக் பண்ணிடுறாரு. நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, உள்ளே வந்துட்டு அந்த கான்டெஸ்ட்டை ஓப்பன் பண்ணி உங்களோட ஆப்புனன் யாரை பிக் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய நாலு பேர்ல இருந்து உங்களோட ஆப்போனன்ட் அகேன்ஸ்டா நீங்க ஒரு பிளேயரை சூஸ் பண்ணும். இப்போ விராட் கோலிக்கு அகேன்ஸ்டா நீங்க ரோஹித் சர்மாவை பிக் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்குவோம். விராட் கோலி 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கிறாரு அப்படின்னா உங்களோட நீங்க பிக் பண்ணக்கூடிய ஒரு ரோஹித் சர்மா 36 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டா நீங்க வின். அதை விட கம்மியா எடுத்தா உங்களோட ஆப்போனன்ட் வின். பிளேயர் பெஸ்ட் பிளேயர் பேட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் வந்து நம்ம சேனல் நேம் தான் தமிழ் வெல். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் பிக் பண்ண தேவையில்ல. டீம்ஸ் எதுவுமே நீங்கள் 11 பேர் அனலைஸ் பண்ணி டீம்ஸ் எதுவும் போட தேவையில்ல. நீங்கள் ஸ்மால் லீக்ஸ் ப்ளே பண்ணுறீங்களா இருந்தீங்க அப்படின்னா இது ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணி, அதே ஸ்மால் லீக் கான்செப்ட் தான் இதுவும், ஆனால் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் பிக் பண்ணால் போதும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு. மேட்சை பொறுத்த வரைக்கும் 29 செப்டம்பர் ஈவினிங் 3:30 இந்த மேட்ச் வந்து நடக்குது. மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரி கிளப் பிரிஸ்டோல தாங்க நடக்குது. கண்ட்ரி கிரவுண்ட் பிரிஸ்டோல். பிரிஸ்டோலை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு ஆவரேஜான ஸ்கோர் 245 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது. இங்கே இன்சியலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஞ்சம் சீம் மூவ்மெண்ட் எல்லாம் இருக்கும். அது ஒன் ஆர் டூ ஓவர்ஸ் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மிடில் ஓவர்ஸில் இங்கே ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் டாமினேட் பண்ணுறாங்க. ஸோ அஸ் யூஸ்வல் டெத் ஓவர்ஸில் வந்து ஃபாஸ்ட் பால்ஸ் கிடச்சிரும். பட் ஸ்லோ டவுனாக இருக்குங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 248 அப்படிங்கிறது தான் வந்து ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது. இப்போ கரண்ட் ஏராவை பொறுத்த வரைக்கும் மாடர்ன் டே கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 240 ஆஃப் அப்படிங்கிறதுலாம் ஒரு நார்மலான ஸ்கோராக தான் இருக்குது. மினிமம் 270+ ரன்ஸ் வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த வெனுவில் அந்த இன்சியல் அசட்ஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட் போலருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும், நல்ல ஸ்விங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியாக நடந்த 5 ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெருசாக வந்து விக்கெட்ஸ் எதுவும் போகலை. 259 அப்படிங்கிறது ஆவரேஜான ஸ்கோராக இருந்திருக்கு. 65 விக்கெட்ஸ் போயிருக்குங்க. ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் 16 விக்கெட் எடுத்திருக்காங்க. கடைசியாக விளாண்ட 5 ஓடிஐயில் 65 விக்கெட் தான் வந்து போயிருக்கு. கிட்டத்தட்ட போத் இன்னிங்ஸ்லையும் சேர்த்து மொத்தம் ஒரு விக்கெட் 20 5 விக்கெட் 100 விக்கெட்டில் வெறும் 65 விக்கெட் மட்டும்தாங்க போயிருக்கு கடைசியாக விளாண்ட 5 ஓடிஐயில். ஸோ விக்கெட்ஸும் கொஞ்சம் ஸ்லோவாக தாங்க இருந்திருக்கு. ஆவரேஜான ஸ்கோர் 259. விக்கெட்ஸ் வந்து பெருசாக போகலை. போத் இன்னிங்ஸ்லையுமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக வந்து ஒரு 11-12 விக்கெட் அந்த மாதிரி தான் வந்து போயிருக்கு. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு பெருசாக இங்கே விஷயம் இல்லைங்க. 16 விக்கெட் தான் எடுத்துக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் போலர்ஸ் தான் ஃபுல்லாகவே வந்து இங்கே டாமினேட் பண்ணியிருக்காங்க. இந்த வெனுவோட ரெக்கார்டுன்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் ஒரு 17 மேட்ச் வந்து இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க ஓடிஐயில் இன்டர்நேஷனல் மேட்சஸில். அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண டீம் 7, பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் வந்து பார்த்திங்கன்னா 10 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் அட்வான்டேஜ்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செஸ் பண்ணுற டீமுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இங்கே இருந்திருக்கு. 242 ஒரு ஆவரேஜான ஸ்கோராக இருக்குது இந்த 17 மேட்சஸில். இந்த கடைசியாக நடந்த 5 மேட்சில் 259 ஒரு ஆவரேஜ். இந்த வெனுவில் நடந்த அந்த மொத்த மேட்சஸையும் ஒரு ஆவரேஜ் பண்ணாங்கன்னா ஒரு 242 வந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 369 ரன் அடிச்சிருக்காங்க இங்கிலாந்து. இந்த வெனுவில் ஹையஸ்ட் ஸ்கோர் அவங்க தான் பதிவு பண்ணியிருக்காங்க. லோயஸ்ட் ஸ்கோர் ஜிம்பாபே 92 வந்து இங்கே சுருண்டிருக்காங்க.
ஹெட் டு ஹெட்ல மொத்தம் 160 மேட்ச் பிளே பண்ணிருக்காங்க. ஸோ இதுல பியூர்லி அப்பர் ஹேண்ட் ஆஸ்திரேலியா தான், 90 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. பட் ரீசெண்டா கடைசியா விளாண்ட 4 மேட்ச்ல 2 மேட்ச் ஆஸ்திரேலியாவும் 2 மேட்ச் வந்து இங்கிலாண்டும் வின் பண்ணிருக்காங்க. கடைசி 2 மேட்ச்ல இங்கிலாந்து தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ரெண்டு டீமோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. ஸோ இங்கிலாந்து டீம் மோஸ்ட்லி சேம் அதே பிளேயிங்கோட தான் அவருக்கு சான்சஸ் இருக்கும். பிலிப்ஸால், பென் டெக்கட், வில் ஜாக், ஹாரி ப்ரூக், ஜேமி ஸ்மித் அவர் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. லியாம் லிவிங்ஸ்டோன், ஜாக்கப் பெத்தல், பிராட்லி கிராஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், மேத் போர்ட்ஸ், அடுத்ததா ஆதில் ரசீத். ஸோ இது வந்து இங்கிலாண்டோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததா ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா டீமை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு 2-3 சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து டோட்டலாக அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. இந்த மேட்ச் வந்து அப்படியே டீமை மாற்றுவதற்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா மிடில் ஆர்டரில் ஆல்ரவுண்டர்ஸும் அவங்களுக்கு சரியாக பவுலிங்லேயும் பெருசாக அவங்களுக்கு கை கொடுக்கல, தென் பேட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து மைனஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து திரும்பவும் கேம்ரான் ரின் அண்ட் ஆரோன் ஹார்டி ரெண்டு பேரும் உள்ளே வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் வந்து அதிகம் தான் இருக்கு இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும். டிராவிஸ் செட், மிச் மார்ஸ் ரெண்டு பேர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்ததான் ஸ்டீவ் ஸ்மித், கேம்ரான் ரின், மார்கன் ஸ்டபர்சன், அலெக்ஸ் கேரி. ஸோ அவர் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுவார். பை சான்ஸ் கேமரான் கிரீன் உள்ளே கொண்டு வரல, ஜாஸ் இங்கிலீஷ் தான் வந்து இருக்க போகிறார் அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுவார். மோஸ்ட் ப்ராபபிளி கேமரான் கிரீன் உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா அவங்க டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ சேஞ்சஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும். ஸோ கிளென் மேக்ஸ்வெல், ஆரோன் ஹார்டி, ஆடம் ஜாம்பா, மிச்சல் ஸ்டார்க் அண்ட் ஜாஸ் ஹாசில்வுட். ஸோ இது வந்து ஆஸ்திரேலியாவோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி எஃப்எஸ் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யார் யார் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு மேட்சஸாக தான் கோயிங்காக தான் போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் மழை வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிடுறேன், மழை வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸ்மால் லீக்ஸை அறவே தவிர்த்துருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, ரெண்டு டீமுமே ஈக்குவல் ஃபைட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீமாக இருக்காங்க. ஒரு முக்கியமான மேட்சஸ் அப்படிங்கிறப்போ இதில் கண்டிப்பாக ஸ்மால் லீக்ஸை நீங்கள் அறவே தவிர்த்துறது பெட்டர். ஏன்னா ரெண்டு டீமுக்குமே இது முக்கியமான மேட்சுங்கிறதுனால அன்எக்ஸ்பெக்டடான பிளேயர்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் நம்மள்ட்ட வந்து ஒரு நல்ல ஒரு மேட்சஸாக ஒரு நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதனால டோட்டலி ஸ்மால் லீக்ஸை இந்த பர்டிகுலர் மேட்சை அவாய்ட் பண்ணிருந்தது பெட்டராக இருக்கும். கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒரு ஒர்த்தபிளான ஒரு மேட்ச். கிராண்ட் லீக்ஸ்க்கு யார் யாருக்கெல்லாம் எந்த மாதிரி வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். மல்டிபிள் கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கும் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ ஆஸ்திரேலிய டீம்ஸை நம்ம பார்த்துருவோம். ஆஸ்திரேலிய டீமை பொறுத்த வரைக்கும் இந்த காம்பினேஷனோட வராங்க அப்படின்னா கேம்ரான் கிரீன் மினிமம் 5 ஓவர் மேக்ஸிமம் 7 ஓவர் வரைக்குமே பவுல் பண்ண சான்சஸ் இருக்கு. ஆடம் ஜம்பா, மிச்சல் ஸ்டார், ஹாசில்வுட் இந்த மூணு பேருமே அவங்களோட 10-10 ஓவரை வந்து பவுல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். மீதி இருக்க 20 ஓவர்ல கேம்ரான் கிரீன், ஆரோன் ஹார்டி, கிளென் மேக்ஸ்வெல் இந்த மூணு பேரும் தான் வந்து மீதி இருக்க அந்த 20 ஓவர் வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதுல கேம்ரான் கிரீன் மினிமம் 5 ஓவர் மேக்ஸிமம் 7 ஓவர், கிளென் மேக்ஸ்வெல் மினிமம் 6 ஓவர் மேக்ஸிமம் 8 ஓவருக்கும் பவுல் பண்ணுவாரு. ஸோ ஆரோன் ஹார்டி வந்து மினிமம் ஒரு 5 ஓவர் வரைக்கும் பவுல் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து அவங்க பவுல் பண்ணுவாங்க. அப்போ இந்த மூணு பேருமே பேட்டிங்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடியவங்க. ஸோ அதுதான் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ மினிமம் ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட பேட்டிங்ல வந்து ஒரு 25+ ரன்ஸ் அடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 60+ ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்படிங்கிறப்போ இவங்க மூணு பேருமே ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. ஸோ இதுல டாப் ஆர்டர்ல ஸ்டீவ் ஸ்மித், மிச்சல் மாஸ், டிராவிஸ் செட் இந்த மூணு பேருமே இருக்காங்க. மூணு பேருக்குமே சிங்கிள் ஆப்ஷன் தான். அஸ் அ பிளேயரா மட்டும் அவங்கள்ட்ட வந்து ஒரு கான்ட்ரிபியூட் வந்து நம்ம அஸ் அ பேட்ஸ்மேன் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். ஸ்டீவ் ஸ்மித் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே அவருக்கு வந்து ஒரு ஃபார்ம்ல இல்லாத ஒரு பிளேயர் மாதிரி காட்டுது. ஒரு ரொம்ப விளையாட தெரியாத ஒரு பிளேயர் விளையாடிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பம் தான் அவர் மேல இருக்கு. ரொம்ப வந்து அவர் மேல எதிர்பார்க்கிறாங்க. பெருசா அவர் வந்து ஸ்கோர் வரல. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ஒரு 60+ ரன் வரைக்கும் வந்தது. பட் இந்த மேட்ச் நீங்க நல்லா நிறைய மேட்சஸ் நீங்க நோட் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், முக்கியமான மேட்சஸ்ல எல்லாத்துலயுமே சில பிளேயரோட கான்ட்ரிபியூட் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஒவ்வொரு டீம்லயுமே. எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவில் எடுத்துட்டீங்கன்னா விராட் கோலி முக்கியமான மேட்சஸ் எல்லாத்துலயுமே அவரோட பங்களிப்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கிலாந்து எடுத்துட்டீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அடிச்சுக்கவே முடியாது. முக்கியமான மேட்ச் வின் பண்ணி ஆகணும்னா அந்த இடத்துல கடைசி வரைக்கும் நின்று போராடுவார். அதே மாதிரி தான் ஆஸ்திரேலியாவுக்கு ஸ்டீவ் ஸ்மித். முக்கியமான மேட்சஸ் அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித்தோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும். கண்டிப்பா இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்கன்னா அவர் 1-1 வரப்போறாரு. அபிஷியல் லைன்அப்ஸ்ல ஒரு 1-1 தான் வரப்போறாருன்னா ஒரு 70ல இருந்து நான் 100 ரன் வரைக்கும் கூட இந்த மேட்ச் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்டீவ் ஸ்மித் தான் ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக். மோஸ்ட் ஆஃப் விஷஸ் அவர் பெருசா கன்சிடரே பண்ணல. இந்த சீரீஸ்ல அவர் எடுத்து அவர் விளையாடி இருக்கிற ஒரு இதையும் பார்த்து ரன்ஸையும் வச்சு அவர் பெருசா கன்சிடர் பண்ணல.
இந்த பதினோரு மேட்ச் ஸ்டீவ் ஸ்மித் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருப்பாரு. பேட்டிங் மட்டும் ஃபர்ஸ்ட் பண்ணாங்கன்னா ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு கேப்டனாக கூட அவருக்கு வந்து ஒரு எலிஜிபிள் இருக்கு. டிராவிஸ் செட் மிச்சி மார்ஸ் ரெண்டு பேருமே பவர் பிளேவில் விளையாடுறாங்க. பவர் பிளேவ் யூஸ் பண்ணி குயிக் ஃபயராக ஒரு 30%+ வரைக்கும் மடிச்சிடுறாங்க. இந்த ஓடிஐயை பொறுத்த வரைக்கும் அது இல்லாமல் லாட் ஆஃப் ஆல்ரவுண்டர்ஸ் இருக்காங்க போத் டீம்ஸ்லையுமே. அப்படிங்கிறப்போ மினிமம் 60 அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசி பாயிண்ட் சாலிடாக எடுத்துருவாங்க. நிறைய பேர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மினிமம் 60 ரன்ஸ் அடிக்கணும் அப்படின்னா 40 ரன்ஸுக்கு மேலே அடிக்கணும். அஸ் அ பிளேயரா ஒரு பேட்ஸ்மேனா 40 ரன்னுக்கு மேலே அடித்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான ஒரு வாய்ப்பை வந்து எடுத்துடலாம். இப்போ ஒரு டிராவிஸ் செட்டுங்கிற ஒரு நேம், மிச்சல் மாஸ்ங்கிற ஒரு நேமை மட்டும் நம்ம வச்சு அவங்கள வந்து நம்ம பிக் பண்ணிடுறது வந்து பெருசாக இருக்காது. பாயிண்ட்ஸ் வைஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்கும், 40 ரன் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி டபுள் ஆப்ஷன்ஸ் வைஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையுமே 50-50 ஆப்ஷனாக வந்து பயன்படுத்திக்கிறது ஒரு பெட்டர் சாய்ஸாக வந்து இருக்கும். இப்போ டிராவிஸ் செட்டு நீங்கள் வந்து போட்டீங்க அப்படின்னா ஒரு சேஃபான ஒரு ஹேண்டு. ஸோ சேஃபாக போகிறவங்க டிராவிஸ் செட்டுக்கு கொண்டு போகலாம். அந்த டிராவிஸ் செட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு மாற்று இருந்தால் ஒரு டிஃப்ரென்ஸில் நீங்கள் டிராவிஸ் செட்டுக்கு டிஃப்ரெண்டாக நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் ஸ்டீவ் ஸ்மித்தை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த பர்டிகுலர் மேட்சில் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ண போகிறாங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் போத் இன்னிங்ஸ்லேயுமே ரொம்பவே இம்பார்ட்டன் சொல்லுவேன். பட் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணுறப்போ கடைசி வரைக்கும் என்ன ஒரு பெரிய ஸ்கோர் ஆடுவதற்கான வாய்ப்பு ஸ்டீவ் ஸ்மித்துக்கு இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்குது. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் முக்கியமான மேட்சஸில் அவரோட கான்ட்ரிபியூட் ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். ஸோ ஆல்ரெடி பார்த்த மாதிரி கேமரான் கெயின், ஆரோன் ஹார்டி, மேக்ஸ்வெல் இந்த மூணு பேருக்குமே 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இருக்கிறது சாலிடாக எடுப்பதற்கு சான்சஸ் இருக்கும். மூணு பேருமே ஒரு ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட போதுமானது. மூணு பேர்த்தோட ஃபீல்டிங் பொசிஷனுமே லாங்கில் தாங்க இருக்கும். மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் தான் பார்க்குறப்போ இவங்க மூணு பேர்த்தோட ஃபீல்டிங் பொசிஷன் தான் லாங்கில் இருக்கும். ஸ்கொயர் பவுண்டரிஸ் அண்ட் லாங்காக லாங் அப் இந்த மூணு இடத்துலையுமே இந்த மூணு பேர்த்தோட ஃபீல்டிங் பொசிஷன் தான் இருக்கும். மினிமம் ஒரு ஒரு கேட்சும் பிடிச்சிருவாங்க, மேட்சுக்கு மேட்ச் ஒவ்வொரு கேட்சும் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஸ்கோர் கார்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ மினிமம் ஒரு கேட்ச் அதில் ஒரு 8 பாயிண்ட் கிடச்சிருது. ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஒரு விக்கெட் எடுத்தா நம்ம எல்பிடபிள்யூ அதெல்லாம் விட்டுருவோம். ஒரு ஒரு விக்கெட்டுக்கான 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சது, ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட். ஸோ அதில் ஒரு 30 பாயிண்ட், ஒரு கேட்சுக்கு ஒரு 8 பாயிண்ட், இதுவே 28 பாயிண்ட் வந்துருது. வெறும் 20-25 ரன் அடிச்சிட்டாவே போதுமானது. அதுக்கு மேலேயே அடிக்கிறாங்க, அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காங்க எல்லாருமே. நல்லா அடிச்சாடக்கூடிய பிளேயர்ஸ் தான். நம்ம வெறும் 20 ரன் அடிச்சிட்டா கூட 25 ஃபேண்டசி பாயிண்ட், கிட்டத்தட்ட 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸை ஈஸியாக அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. அப்படிங்கிறப்போ ஒரு ஆஸ் அ பிளேயராக ஒருத்தர் 40 ரன் அடிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இவர் வெறும் 20 ரன் மட்டுமே அடிச்சு இந்த பிளேயர்ஸ் வந்து 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிடறாங்க. அப்போ இவங்க நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ரொம்பவே இம்பார்ட்டண்டாக தெரியுறாங்க. அப்போ ஸ்டீவ் ஸ்மித், கேம்ரான் கிரீன், ஆரோன் ஹார்டி, கிளென் மேக்ஸ்வெல் இந்த 4 பேருமே ஆஸ்திரேலியன் டீம்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக வந்து இருக்காங்க. டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய 7 KL மொத்தம் ஒரு 6 பிளேயரில் வந்து இந்த 4 பிளேயர் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்காங்க. மீதி இருக்கக்கூடியவங்கள்லேருந்து நம்ம 2 பிளேயர் வரைக்கும் பிக் பண்ணலாம். ஸோ அதில் மார்னஸ் லவர்சன், மார்னஸ் லவர்சன் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட செகண்ட் இன்னிங்ஸில் அவரோட ஆவரேஜ் ரொம்பவே சூப்பராக இருக்கு. பட் நம்ம ஸ்டீவ் ஸ்மித்துக்கு எந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லணுமோ அதே மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் மார்னஸ் லவர்சன். ரொம்பவே ஒரு குவாலிட்டியான பிளேயர், முக்கியமான மேட்சஸ்ல அவரோட பங்களிப்பு அளப்பரியதா இருக்கும். ஸோ டாப் த ஆர்டர்ல ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துரும், அந்த இன்சியல் ஸ்விங்கை பயன்படுத்தி ஏர்லியரா 1-2 விக்கெட் விழுந்துரும் ஒரு மனநிலையெல்லாம் நீங்க டீமை போட்டீங்கன்னா மஸ்ட் ட்ரை மார்னஸ் லவர்சன். ஸோ அதர்வைஸ் நியூட்ரலா தான் நீங்க டீம் போடுறீங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 ஓவருக்கு அப்புறம் தான் வந்து மார்னஸ் லவர்சனோட பேட்டிங்க்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்க அவாய்ட் பண்ணிருந்த பெட்டர் ஆப்ஷன். என்ன காரணம்னா ஒரு 30 ஓவருக்கு அப்புறம் அவர் உள்ள வர்றப்போ ஒரு 5 ஓவர் சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுவார். அதுக்கப்புறம் ரன் ரேட்டை கடைசி 15 ஓவருக்கு அடிச்சு ஆடுறதுக்கான ஒரு இது அப்படிங்கிறப்போ ரன் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறப்போ அடிச்சு ஆடுறப்போ அவரோட விக்கெட் அவருக்கு ஏர்லியராக கிடைச்சிடும். இப்போ டாப் தாடரில் ஏர்லியரா விக்கெட்ஸ் விழுந்துருங்க ஒரு மனநிலையில நீங்க டீமை போடுறீங்க, ஒரு ஒன் சைடா ஒரு இங்கிலாந்துக்கு ஃபேவராகவோ அல்லது டாப் தாடரில் ஏர்லியரா 2 விக்கெட் விழுந்துருங்கிற மாதிரி ஒரு டீமை போறீங்கன்னா அதுல வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் மஸ்ட் ட்ரை மார்னஸ் லவர்சன். நியூட்ரல் டீம்ல வந்து 50-50 ஆப்ஷன் தான் அலெக்ஸ் கேரி. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரெண்டுலையுமே அவர்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடாக அவர் எடுத்துருவாரு. ஸோ இவருக்கு நீங்கள் வந்து நீங்கள் 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நோட்டில் வச்சு டிராவிஸ் டிவலர்னு அடிப்பார் இவ்வளோ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரும், நான் ஃபஸ்ட்லேருந்து அதை நான் சொல்லுவேன். ஒவ்வொரு பிளேயரும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், ஒவ்வொரு பிளேயர் பேர் போடுங்க, அவர் இவ்வளோ ரன் அடிப்பார் இவ்வளோ ரன் இவ்வளோ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருங்கிற மாதிரி நோட் பண்ணிங்கன்னா உங்களால் நீங்கள் ஒரு பேரை வச்சு ஒரு பிளேயரை பிக் பண்ணாமல் அவங்களுக்கு வரக்கூடிய பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் உங்களால் ஒரு டீம் கிரியேட் பண்ண முடியும் நான் எப்பவுமே சொல்லுவேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா இது கம்பல்சரி நீங்கள் அலெக்ஸ் கேரிக்கு வந்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் போத் இன்னிங்ஸ்மே போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா விக்கெட் கீப்பர் மூலியமாகவே அவர் 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் எடுத்துறாரு. ரீசன் ஃபார்ம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது 50 ஓவர் அப்படிங்கிறதால அவருக்கான பேட்டிங்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். மினிமம் 20-20+ ரன்ஸ் வரைக்கும், 25+ ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அவர் வரக்கூடிய டவுனில். ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கடைசி ஒரு 10 ஓவரில் வந்து குயிக் ஃபயராக ஒரு 30 ரன் அடிப்பார்.
செகண்ட் பேட்டிங் அப்படின்னா ரன்ஸுக்கு தகுந்த மாதிரி வந்து கடைசியாக வந்து ஒரு ஃபினிஷ் பண்ணுற ரோல் அவர்கிட்ட இருக்கும். மினிமம் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அவர் அடிச்சிருவார். விக்கெட் கீப்பர் மூலியமே கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறது அவருக்கு சாலிடாக கிடைச்சிடும். நீங்கள் வந்து ஒவ்வொரு பிளேயருக்கும் நீங்கள் பக்கத்தில் பாயிண்ட்ஸ் எல்லாம் குறிச்சிட்டு வரப்போ, ஸோ அவர் வந்து அந்த 11th பிளேயராகவோ அல்லது ஒரு 10th பிளேயராகவோ உள்ள அந்த பாயிண்ட்ஸ் வைஸ் அளவு 1-2-3 போடுங்க. இப்போ ஒரு 70 பாயிண்ட்ஸ் ஒருத்தர் வராரு தான் அவர் 1 நம்பர் அப்படி அப்படிங்கிற மாதிரி ரேங்க் பாயிண்ட்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா தான் இவர் 11 ரேங்கோ 12 ரேங்கோ அது எதில் வராரோ அதில் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வருவதற்கான சான்சஸ் அலெக்ஸ் கரிக்கு போத் இன்னிங்ஸ்லேயுமே இருக்கு. ஆடம் ஜம்பா, மிச்சல் ஸ்டார், ஹாசில் வுட். ஆடம் ஜம்பா மினிமம் 2 விக்கெட் கேரண்டி பவுலருங்க. அந்த மாதிரி தான் மேட்சுக்கு மேட்ச் அவர் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் குவாலிட்டியாக தெரிகிறாரு. அதை விட முக்கியமான விஷயம், டாப் ஃபர்ஸ்ட்ல பவுல் பண்ணுறப்ப முதல் 5 ஓவர் அவருக்கு பெருசாக விக்கெட்டே விழுல அப்படின்னாலுமே கடைசி 5 ஓவரில் ஒரு 2 ஓவர் வந்து இந்த கடைசி 10 ஓவரில் பவுல் பண்ணுறாரு. அதுதான் அவர் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ். கடைசி 10 ஓவருங்கிறது அடிச்சு ஆடக்கூடிய ஒரு ஓவர். அப்போ இவர் ஓவரில் அடிச்சு ஆடுறப்போ விக்கெட் கண்டிப்பாக கிடைச்சிரும். ஸோ மினிமம் 2 விக்கெட் கேரண்டட் பவுலர். பர்டிகுலராக செகண்டாக பவுல் பண்ண போறாருன்னா அது 3-4 விக்கெட்டாக கூட மாறுவதற்கு சான்சஸ் இருக்கு. செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஆடம் ஜம்பா மஸ்ட் ட்ரை பிளேயர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறத கம்பேர் பண்ணுறப்போ செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்கு அவருக்கு நீங்கள் ஒரு கேப்டன் வைஸ் கேப்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மிச்சல் ஸ்டார்க், ஹாசில் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கு வாய்ப்புள்ள ஒரு பவுலர். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத தாண்டி மினிமம் 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸாவது எடுக்கணும். ஸோ அந்த பிளேயரால் தான் எடுக்க முடியும். மிச்சல் ஸ்டார்க்கு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாருன்னா மேபி 2-3 விக்கெட்டாக கூட மாறும். செகண்டாக பவுல் பண்ணுறப்போ 1 விக்கெட்டோட நிற்பதற்கான சான்சஸ் இருக்கும். ஆனால் ஹாசில் வுட் போத் இன்னிங்ஸ்லையுமே 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஓடிஐயில் ஹாசில் வுட் தான் கிங். ஹாசில் வுட் போத் இன்னிங்ஸ்லையும் 2 விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அந்த 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்ங்கிறத அவர் சாலிடாக எடுத்துருவாரு. ஸோ இந்த டீம் ஆஸ்திரேலியன் டீமை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் வந்து ஸ்டீவ் ஸ்மித் 1, கேமரன் கிரீன் 2, தென் அடுத்தது தான் கிளைட் மேக்ஸ்வெல் 3, ஹாரூன் ஹார்டி 4, ஆடம் ஜம்பா 5, ஹாசில் வுட் 6, தென் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னஸ் லெபச்சன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா நான் அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோம் 7th ஆப்ஷனுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா போத் இன்னிங்ஸ்லுமே அலெக்ஸ் கேரிக்கு வந்து 7th ஆப்ஷனுக்கு நான் கொடுத்துருவேன். ஸோ மார்னஸ் லெபச்சன் வந்து செகண்டாக பேட் பண்ண போனாலும் சரி, ஸோ டாப் ஆர்டரில் ஏறினா விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா மார்னஸ் லெபச்சன் ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பாருங்க. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் ரெண்டு பேருமே ஏறினா விக்கெட் விழுணும். ஸோ அப்போ தான் வந்து அவருக்கான பேட்டிங் வந்து கொஞ்சம் கேமரா எனக்கு முன்னாடியே கூட வரும். ஸோ கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணி ஆடுறதுக்கு மார்னஸ் லெபச்சன் இந்த மேட்ச் வந்து ஒரு ஒரு டிஃபரன்சியல் பிக்காக உள்ள வருவதற்கான ஒரு ட்ரீம் டீம்ல வருவதற்கான வாய்ப்பை வந்து அவர் கொண்டு வருவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. டோட்டலி இங்கிலாந்து டீம் தாங்க ஒரு அன்பிரடிக்டபிள் டீமா இருக்காங்க. டோட்டலா ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யங் பிளேயர்ஸ். ஸோ அவங்கள்ட்ட இருந்து யாராவது ஒரு பிளேயர் மட்டும் நின்று ஆட்டத்தையே மாத்திடுறாங்க. பிலிப் சால்ட் விளாண்ட 4 மேட்சுமே டோட்டலி ஒரு வாஸ்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காரு. பட் பிலிப் சால்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஒரு மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர் அடிடுவாருங்க. இந்த சின்ன சின்னதாக அந்த 20-15 பெரிய ஸ்கோர், ஒரு 70-80 ரன்ஸ் கூட அடிச்சிடுவார். அந்த மாதிரியான ஒரு பிளேயர். மிகப்பெரிய மைனஸ் வந்து என்னன்னா அவர் விக்கெட் கீப்பர் பண்ணாததுங்க. நான் நிறைய மேட்சஸ் அவரை நோட் பண்ணியிருக்கேன். அவர் விக்கெட் கீப்பர் பண்ற மேட்சஸ் எல்லாத்துலயுமே 80% ஆஃப் மேட்சஸ்ல அவர் ஃபேண்டஸ் டீம்ல வந்திருக்காரு. அவர் விக்கெட் கீப்பர் பண்ணாத மேட்சஸ்ல 80% ஆஃப் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் டீம்லயே வரல. அந்த மாதிரியான ஒரு புவர் ரெக்கார்டை வந்து ஒரு வச்சிருக்காருன்னு சொல்லுவோம் விக்கெட் கீப்பர் பண்ணாததுனால. ஸோ விக்கெட் கீப்பர்லேயே ஒரு 10 பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். 30 ரன்னுங்கிறது அவரோட ஆவரேஜ் வச்சிருக்காரு. 30 ரன் அடிச்சிடறாரு, அசால்ட்டாக அடிச்சிடறாரு. 30 ரனுக்கு வந்து 40-45 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிருது. விக்கெட் கீப்பர் மூலியமே கிடைக்கக்கூடாது 20 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 60-65 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ஃபேண்டஸ் டீம்ல வந்துடுறாரு. இந்த விக்கெட் கீப்பர்னு ஒன்று பண்ணாதது மட்டும்தான் பிலிப் சால்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக இருக்கு. ஸோ ஒரு கிராண்ட் லீக்ஸ்ல தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ஒரு டிஃபரன்ஸில் அட்லீஸ்ட் ஒரே ஒரு டீம்லேயாவது ட்ரை பண்ணுங்க. அவரோட ஃபார்ம் கவலைக்கிடமா இருக்கு. மிச்சல் ஸ்டார்க்கு அகேன்ஸ்டாக ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ஓகே, பட் ஒரு டிஃபரன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது ட்ரை பண்ணுங்க. விக்கெட் கீப்பர் இல்லை, மைனஸ் அவர்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் அது, எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லை. பட் அஸ் எ பிளேயரா திடீர்னு குயிக் ஃபயராக ஒரு 50-60 ரன் வரைக்கும் கூட குயிக் ஃபயராக அடிச்சிடுவாரு. கண்டிப்பாக ஒரே ஒரு டீம்லையாவது ட்ரை பண்ணி பாருங்க. பென்டெக்கட் தான் அந்த டீம்லயே ஒரு ஒரு கன்சிஸ்டன்சியாக மினிமம் 35-40 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் மேட்ச் கூட 50 ரன்ஸ் வரைக்கும் அடிச்சார். ஒரு ஒரு தொடர்ச்சியாக எல்லா மேட்சஸுமே ஆடிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்து பென்டெக்கட் இருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸ்லயுமே நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. பட் பர்டிகுலரா அவரோட ஆவரேஜ் அதிகமாக இருக்கிறது வந்து சேஸ் பண்ணுறப்ப தான், செகண்ட் பேட்டிங்கில் தான் கொஞ்சம் அவரோட ஆவரேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் வந்து எல்லாத்தோட ஒரு பார்வையுமே பென் டெக்கட் மேலே தான் இருக்கு. இந்த பற்றி ஒரு மேட்ச் எல்லாருமே டிராவிஸ் செட், பென் டெக்கட் இவங்களெல்லாம் வந்து ரொம்பவே வந்து அவங்களோட பார்வை ஃபுல்லாக அவங்க மேலே தான் இருக்கும். எல்லாருமே நிறைய யூசர்ஸ் அவங்கள தான் வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. பட் சிங்கிள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் மேலே நம்ம ஃபுல் டார்கெட்டையும் அவங்க மேலே நம்ம வைக்கக்கூடாது. நான் மினிமம் 40 ரன் அடிக்கணும், அப்போ தான் அந்த ஃபேண்டஸ் டீமில் வர முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து
ஃபுல் நம்மளோட கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக சிங்கிள் ஆஃப் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் மேலே நம்ம கொண்டு போய் செலுத்திட்டோம் அப்படின்னா அவர் கம்பி ரன்ல அவுட் ஆயிட்டார்னா அது ஒன்று மட்டுமே நமக்கு மைனஸாக போயிடும். ஸோ ஒரு 50-50 ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஸோ 50-50 ஆப்ஷன் அப்படின்னா அவர் ஆடவே மட்டன் அர்த்தத்தில் நீங்கள் போடுற டீம் எல்லாத்துலையுமே அவர் பயன்படுத்தாம ஒரு 5 டீம் 10 டீம் போறீங்கன்னா 5 டீமில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க அவங்களோட இன்ஃபார்மர் மெயினில் வச்சுக்கிட்டு. அதர்வைஸ் டபுள் ஆப்ஷன்ஸ் இல்லை சிங்கிள் ஆப்ஷன்ஸ் மட்டும் வச்சிருக்காரு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி ஒரு 5 டீமில் ஒமிட் பண்ணி வந்தீங்கன்னா தான் கிராண்ட் லீக்ஸ்க்கு ஒர்த்தா இருக்கும். ஸோ வில் ஜாக் ஆப்போனன்ட் டீம்ல டிராவிஸ் செட்டுங்கிற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் மட்டும் இருக்கிறதுனால பெருசாக இவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கிடைக்குமாங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இந்த பர்டிகுலர் மேட்ச்ல இருக்கு. அலெக்ஸ் கேரி அண்ட் டிராவிஸ் ரெண்டு பேருமே அட் அ டைம்ல கிரீஸ்குள்ள இருந்தாங்கன்னா வில் ஜாக்கெட் இருந்து ஒரு 4-5 ஓவருக்கு எதிர்பார்க்கலாம். பெருசாக பவுல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லை. இவரும் ஹாரி ப்ரூக்கும் சேம் ஒரே மாதிரியான ஒரு பிளேயருங்க. திடீர்னு அவங்களோட கான்ட்ரிபியூட் அளப்பறையதா இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் பால்லேயே அவுட் ஆயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியான ஒரு பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே. இதுல ஒரு கேப்டன்ஸ் நாக் இந்த மேட்ச் இருக்குங்க. ஏன்னா முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறப்போ ஒரு கேப்டனா அந்த இடத்துல நம்மளோட பங்களிப்பை வந்து கொண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஹாரி ப்ரூக் வந்து நம்ம ஒரு 30-ல் இருந்து ஒரு 40 ரன்ஸுக்குள்ள நம்ம அவர்கிட்ட வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். வில் ஜாக்கெட் வந்து ஒரு 25 ரன்ஸுக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாம் கொஞ்சம் லாங்ல இருக்கிறதுனால 1-2 கேச்சஸ் பிடிக்க சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஜே ஸ்மித் லாஸ்ட் மேட்ச் ப்ரிவியூடில் சொல்லியிருந்தேன், ஜே ஸ்மித் வந்து ஒரு டிஃபரன்சியல் பிக்கா ஃபேண்டஸி டீம்ல வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு. இந்த மேட்சும் சேம் அதே தான். ஏன்னா அவர் வரக்கூடிய டவுன்ல மினிமம் 30 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. நான் ஒரு விக்கெட் கீப்பர் வெறும் 20-25 ரன்ஸ் அடிச்சிட்டாவே போதுமானதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு ஏன்னா விக்கெட் கீப்பர் மூலமே கிடைக்கக்கூடிய அந்த ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா அவங்க வந்துருவாங்க. ஸோ ஜெமி ஸ்மித் மினிமம் 50-60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா வருவதற்கான சான்சஸ் இருக்கும். ஏன் அலெக்ஸ் கேரிக்கு 50 இவருக்கு 60 பாயிண்ட்ஸ் அப்படின்னா அலெக்ஸ் கேரியோட டவுன் விட இவர் ஒரு டவுன் கொஞ்சம் முன்னாடியே வர்றதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு அட்வான்டேஜ். அது ஒன்று மட்டுமே தான். லியாம் லிவிங்ஸ்டன் மினிமம் 5-7 ஓவர் வரைக்குமே இந்த மேட்ச் போல் பண்ணுவாருங்க. தென் அதை தாண்டி பேட்டிங்ல வந்து குயிக் ஃபயரான நாக் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம பீரியட்லேயே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பேட்டிங்லேயும் வந்து குயிக் ஃபயராக ஒரு 30 பாலுக்கு ஒரு 60 சில்வர் சம்திங் ரன் வரைக்கும் அடிச்சிருந்தாரு. ஒரு குவாலிட்டியான பிளேயருங்க. ஒன் ஆஃப் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கே வந்து ஒரு எலிஜிபிளாக வந்து இருப்பாரு. மினிமம் 5-7 ஓவர் போல் பண்ண போறாரு லியாம் லிவிங்ஸ்டன். தென் ஜேக்கப் பெத்தல் இந்த ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6-6 ஓவர் வரைக்குமே போல் பண்ணுவாங்க. ஜேக்கப் பெத்தல் 6 ஓவர், லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 6 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுவாங்க. ஆதில் ரஷீத், மேத் கோட்ஸ், ஜோஃப்ரா ஆர்ச்சர், பிராதி கார்ஸ் இந்த 4 பிரைமரி போலர்ஸ் இருக்கிறதுனால ஜோஃப்ரா ஆர்ச்சர் 10 ஓவர் போல் பண்ணிடுவார், மேத் கோட்ஸ் 10 ஓவர் போல் பண்ணிடுவார், ஆதில் ரஷீத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஓவர் வரைக்கும் போல் பண்ணிடுவார், பிராதி கார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 8 ஓவர் வரைக்கும் தாங்க போல் பண்ணுவார். அவற்றுக்கு மீதி 2 ஓவர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக்கப் பெத்தல் அண்ட் 5th போலிங் ஆப்ஷனுக்கு வந்து ஜேக்கப் பெத்தலும் லியாம் லிவிங்ஸ்டனும் தான். அப்போ இந்த 12 ஓவரை வந்து 6-6 ஓவராக ஷேர் பண்ணி ஜேக்கப் பெத்தலும் லியாம் லிவிங்ஸ்டனும் போல் பண்ணிடுவாங்க. ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், மேத் போர்ட்ஸ் அண்ட் ஆதில் ரஷீத் இந்த 3 பேர் தான் அவங்களோட 10 ஓவர்ஸ் வந்து போல் பண்ணிடுவாங்க. போத் இன்னிங்ஸ்லுமே ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து இம்பார்ட்டன்ட், மினிமம் 2 விக்கெட் எடுப்பதற்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். மேத் போர்ட்ஸ் லாஸ்ட் மேட்ச் சூப்பராக போல் பண்ணி 4 விக்கெட் சம்திங் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் அவர்கிட்ட வந்து நம்ம 2 விக்கெட் எதிர்பார்க்கலாம். இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்சியல் பிக்காக யார் இருப்பா அப்படின்னா ஆதில் ரஷீத் தாங்க இருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் இஸ்யூஸ் அவரை கன்சிடரே பண்ண மாட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் ஒரே ஒரு ஓவர் போட்டார், ஒரு விக்கெட் வரைக்கும் எடுத்திருந்தாரு, அதுக்குள்ள மேட்ச் முடிஞ்சிருச்சு. இந்த மேட்ச் அவரோட ஓவரை தாக்கு பிடிக்கிறது மிடில் ஓவர்ஸ்ல ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு. மினிமம் 2 விக்கெட்ஸ் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஆதில் ரஷீதோட பேட்டிங் ஜோஃப்ரா ஆர்ச்சருக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ பேட்டிங்கில் வந்து ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ ஒரு 70 ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் வரைக்கும் அவரால் வருவதற்கான ஒரு வாய்ப்பு வந்து அவருக்கு இருக்கும். ஸோ ஒரு மோஸ்ட் ஆஃப் விஷயம் அவர் பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேத் போர்ட்ஸ் லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் எடுத்தாருங்கிறதுக்காக நிறைய பேர் அவரை ட்ரை பண்ணுவாங்க. ஒரு 2 விக்கெட்ஸ் எடுக்கிறார் வச்சுக்கோமே, அவரை பிக் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு அப்படின்னா ஒரு 50-60 ஒரு 60 ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவார். இப்போ ஆதில் ரஷீத்தும் அதே 2 விக்கெட் எடுக்கிறாருன்னா அதே 60 ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ் வந்துடுவார். மேத் போர்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ ஆதில் ரஷீத்துக்கு அட்வான்டேஜ் என்னன்னா பேட்டிங்கில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறப்போ அவர் ஒரு 10 ரன் அடிச்சிடறாருன்னா பேட்டிங்கில் அவர் வந்து அந்த ஃபேண்டஸ் டீமில் வந்துடுவார். ஸோ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் கால்குலேட் வைஸ் பார்க்குறப்போ ஒரு டிஃபரன்ஸியலாக வந்து ஆதில் ரஷீத் வந்து இந்த மேட்ச் வந்து இருப்பார். மற்றபடி லியாம் லிவிங்ஸ்டன் இருந்து நம்ம 25-30 ஒரு 30 ரன் ஒரு 6 ஓவர் போல் பண்ண போகிறாரு ஒரு விக்கெட் அப்படின்னா ஒரு 70 ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ். ஜேக்கப் பெத்தல் அதே சேம் கேட்டகரி தான், மினிமம் 6 ஓவர் போல் பண்ண போகிறாரு ஒரு விக்கெட், தென் பேட்டிங்ல வந்து ஒரு 20 ரன்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜ் உள்ளவங்களாம் பார்த்து நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு குவாலிட்டியா இருக்கும். இதுல இருந்து ஒரு 7 பிளேயர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹாரி ப்ரூக், ஜெமி ஸ்மித், லியாம் லிவிங்ஸ்டன் 3, ஜேக்கப் பெத்தல் 4, தென் அடுத்ததா ஆதில் ரஷீத் 5, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 6, தென் எல்லாருமே பென் டெக்கெட்டுக்கு வந்து போவாங்க. ஸோ நான் வந்து ஒரு திரும்ப ஒரு லியா பிளிப் சால்ட்டுக்கு ஒரு ஆப்ஷனா வந்து 7th ஆப்ஷனை நான் கொடுக்குறேன். ஏன்னா பிளிப் சால்ட் எப்போ எந்த மாதிரி ஒரு அக்ரெசிவ் இன்னிங்ஸ் ஆடுவாருங்கிறத
பெருசா கணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான பிளேயர். கிராண்ட் லீக்ஸ் அப்படிங்கறதுனால ரிஸ்கா நான் அவருக்கு கொடுக்குறேன். நீங்க சேஃபா போறவங்க பென் டக்கெட்டுக்கு போறதா ஒரு சேஃபான அவர் ஆப்ஷன். சரி ஓகே, கேப்டன் வைஸ் கேப்டன் ஆஸ் யூஷுவல் லியாம் லிவிங்ஸ்டனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணுங்க. ஆறு ஓவர் பண்றாரு, பேட்டிங் வந்து கான்ட்ரிபியூட். ஜேக்கப் பேத்தலுக்கு ரிஸ்கா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்க கிராண்ட் லீக்ஸ்ல. தென் ஆதில் ரஷீத் செகண்டா பால் பண்ண போறாருனா கண்டிப்பா அவருக்கு ஒரு ஒரே ஓட்டி முடியாத ஒரு எஸ்கேப் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அதே மாதிரி ஆஸ்திரேலிய டீம்ல நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாருன்னா என்னோட கேப்டன் வைஸ் கேப்டன்ல பிரைமரியா இருக்கக்கூடிய ஒரு அவரா தான் இருப்பாரு. தென் கேம்ரான் கிரீன், கிளென் மேக்ஸ்வெல், ஸோ இவங்க எல்லாருமே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே ஒரு ஆப்டா இருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு எல்லாமே டபுள் ஆப்ஷன்ஸ்ல இருக்கிறதுனால பேட் அண்ட் பால் ரெண்டுமே கான்ட்ரிபியூட் பண்றதுனால ஒரு ஆப்டா இருப்பாங்க. ஆடம் ஜம்பா செகண்டா பால் பண்ண போறாருன்னா என்னோட கிராண்ட் லீக்ஸ்ல மஸ்டா ஒரே ஒரு டீம்லயாவது ஒரு கேப்டன் ஆவது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஆடம் ஜம்பா செகண்டா பால் பண்ண போறாருன்னா உங்களோட கிராண்ட் லீக்கோட கேப்டன்ஸ்க்கு அவர் ரொம்பவே வந்து ஆப்டா இருப்பாரு. சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கத்துக்கலாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ.